தற்போது கிடைத்துள்ள முக்கிய செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மங்களூர் குக்கர் குண்டு வெடிப்பு சம்பவம் தொடர்பாக என்ஐஏ வழக்கு பதிவு செய்ததில் எஃப்ஐஆர் விவரம் தற்போது வெளியாகியுள்ளது. மங்களூர் குக்கர் குண்டு வெடிப்பு சம்பவம் தொடர்பாக என்ஐஏ வழக்கு பதிவு செய்ததில் எஃப்ஐஆர் விவரம் தற்போது வெளியாகியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்க எமது செய்தியாளர் சரவணன் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். சரவணன், வணக்கம். இது குறித்த விவரங்கள் என பதிவு செய்யலாம்? கடந்த 19ஆம் தேதி கர்நாடக மாநிலம் மங்களூருல ஆட்டோவில் வந்து இந்த குக்கர் குண்டு வெடித்தது. இந்த சம்பவத்துல ஆட்டோ ஓட்டுநரும் அந்த ஆட்டோவில் இருந்த நபரும் காயமடைந்தார்கள். பிறகு இந்த ஆட்டோவில் பயணியாக சென்ற நபர் தான் ஏற்கனவே என்ஐஏ வழக்குகளில் தேடப்பட்டு வரும் முகமது ஷாரிக் என்பதும் தெரிய வந்தது. இவர் மீது ஏற்கனவே என்ஐஏ வழக்கு இருப்பதும் அதுக்காக அவரை தேடி வந்ததும் இந்த நபர் கடந்த சில மாதங்களாக தொடர்ந்து தலைமறைவாக இருந்ததும் தெரிய வந்தது. அது மட்டுமல்லாமல் தமிழகம் கேரளாவிலும் இந்த நபர் சில நபர்களை வந்து அவர் சந்தித்திருக்கிறார் என்பது தெரிய வருகிறது. அதன் அடிப்படையில் தான் இந்த வழக்கு வந்து என்ஐஏவிற்கு மாற்றப்பட்டது. என்ஐஏ விசாரணைக்கு மாற்றி கடந்த வாரம் வந்து மத்திய உள்துறை அமைச்சகம் உத்தரவிட்டிருந்தது. இதற்கான விசாரணையை தொடங்கி என்ஐஏ அதிகாரிகள் குறிப்பாக என்ஐஏனுடைய இயக்குனர் தமிழகத்திற்கு வந்து தமிழக டிஜிபியையும் சந்தித்து இந்த வழக்கு தொடர்பாக இந்த நபர் இங்கு கோவை மதுரையில் கன்னியாகுமரியில் தங்கியிருந்திருக்கிறார் என்பதனால தமிழக காவல்துறை வந்து உதவியுடன் அந்த விசாரணையை மேற்கொள்வது குறித்து ஆலோசனை நடத்தப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது. இந்த நிலையில இந்த சம்பவம் தொடர்பான முதல் தகவல் அறிக்கை வழக்கு பதிவு செய்து இதற்கான முதல் தகவல் அறிக்கையும் என்ஐஏ வெளியிட்டிருக்கிறது. டெல்லியில் இருக்கக்கூடிய என்ஐஏ தான் இதற்கான முதல் தகவல் அறிக்கை வந்து பதிவு செய்திருக்கிறார்கள். இந்த சம்பவம் நடந்த அன்று என்ன நடந்தது என்பது குறித்து முதல் தகவல் அறிக்கையில வந்து விவரித்திருக்கிறார்கள். ஒரு பயணியாக பிரேம்ராஜ் என்ற பெயரில் இவர் ஆட்டோவில் செல்லும் பொழுது இவர் வந்து இந்த குக்கர் குண்டு வெடித்திருக்கிறது என்பது குறித்தும் இவர் திட்டமிட்டு இவர் வந்து ஒரு தாக்குதல் நடத்துவதற்காக அவர் திட்டமிட்டிருந்தார் என்றும் முதல் தகவல் அறிக்கையில குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் இதற்கு முன்பு சிவமோகாவில இவர் தொடர்புடைய இடங்கள்ல சோதனை நடத்தி அப்பொழுது பிடிபட்ட பல்வேறு வெடிபொருட்கள் சம்பந்தமான பொருட்கள் எல்லாம் பிடிபட்டது. இவர் ஏற்கனவே பயங்கரவாத அமைப்புடன் தொடர்பில் இருக்கக்கூடிய நபர் என்றும் சொல்லப்பட்டது. அதன் அடிப்படையில் இவர் ஒரு திட்டமிட்ட தாக்குதலுக்கு வந்து திட்டமிட்டிருந்தார் என்று இந்த முதல் தகவல் அறிக்கையில குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது. முதல் தகவல் அறிக்கையில மேலும் வந்து ஏற்கனவே பதிவு செய்த இந்த கூட்டுச்சதி கொலை முயற்சி உள்ளிட்ட சட்டப்பிரிவுகளோடு இந்த வெடிபொருள் தடுப்பு சட்டம் 3 சட்டப்பிரிவுகள் அதுல உட்பிரிவுல 3, 4, 5 என்ற ஒரு 3 சட்டப்பிரிவுகளும் வந்து சேர்க்கப்பட்டிருக்கிறது. இந்த விவகாரத்துல என்ஐஏ அடுத்த கட்டமாக கேரளாவிலும் தமிழகத்திலும் முகாமிட்டு விசாரணையை வந்து தீவிரப்படுத்தியிருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி சரவணன்.